ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்லீவும் பாடி பீஸும் நான் மேட்ச் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது, அது எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், அது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். அதாவது லென்த்தான ஸ்லீவு நீங்கள் தைக்கிற மாதிரி, அதாவது 3/4 தைச்சாலும் சரி, இல்லை ஒரு 10-11 இன்ச்சு உயரத்தில் ஸ்லீவ் தைச்சாலும் சரி, அந்த உயரத்தை இந்த சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அதோட சுற்றளவு எடுத்துக்கோங்க, சரியா? அதை எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளோ சுற்றளவு வருதோ அதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டினீங்கன்னா அந்த ஆம்கொள்ளலை வந்துடும். இப்போ அதை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி காமிக்கிறேன், அது நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு கஷ்டமே கிடையாது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து குறிப்பாக இந்த ஸ்லீவோட ஆம்கோல் மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது புதுசாக படிக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க போகலாம். இப்போ 36 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் ஒரு பேக் கட் பண்ணியிருக்கேன். இது லைனிங் கிளாத்து தான். இதுலேருந்து ஆம்கல் அளவு மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது 13.5 இன்ச்சில் இருந்து 8 இன்ச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த ஆம்கல் அளவு வந்து 8 இன்ச்சு நம்ம எடுப்போம். எக்ஸ்ட்ரா கிளாத்து அதை நான் தனியாக விட்டுருக்கேன். இப்போ வந்து பேக் வந்து நம்ம எடுத்து முடித்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். அதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகம், அதாவது 10 இன்ச்சில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து பீஸ் அடித்து திருப்புறதுக்காக, அதாவது அந்த ஒரிஜினல் பீஸ் அடித்து திருப்புறதுக்காக. இதே இது நம்ம வந்து சிங்கிள் ப்ளவுஸ், அதாவது ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து 1.5-2 இன்ச்சு வரைக்கும் விடலாம். ஏன்னா மடித்து எம்மிங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து ஸ்லீவோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, 10-11 இன்ச்சு வச்சோம்னா தான் அவங்களுக்கு கரெக்டாக அந்த கீழே மொட்டி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். சில பேர் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் 11 இன்ச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விடுவோம் இல்லையா. இப்போ இந்த இதுலேயும் ஒரு சின்ன குழப்பம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதாவது நீங்கள் 1/2 இன்ச்சு விடுறீங்கன்னா அந்த பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விடுறீங்க இல்லையா, அப்போ அந்த ஸ்லீவை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது, பாடி பீஸில் அட்டாச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு தான் பிடிக்கணும். நான் 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் தைக்கும்போது நீங்கள் 1/2 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாகவோ நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அட்டாச் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பிடிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை தன்னறியாமலே நம்ம பிடிக்கிற ஒரு கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும். அதாக இருக்கு இல்லையா, சென்டிமீட்டர் கணக்கு நான் பார்க்குறது இல்லை. இந்த 1 சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா இங்கே இந்த பக்கம் பார்த்தோன்னா 1/2 இன்ச்சோட கொஞ்சம் கூட, ஒரு புள்ளி கூட அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் 1 சென்டிமீட்டர் கனெக்ட் பண்ணி இதில் விட்டுட்டிங்கன்னா அந்த 1 சென்டிமீட்டர் அளவு வந்து எல்லாருக்கும் பொதுவாக செட் ஆகும். தைக்கும்போதே அந்தளவுக்கு தான் பிடிச்சி தைப்பாங்க, அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் குழப்பம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்கன்னு தெரியும், அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலே போதுமானது தான். இப்போது இந்த பீஸ் வந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்லீவோட உயரம் வந்து நம்ம 11 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட கை சுற்றளவு எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். கை சுற்றளவு வந்து சில பேருக்கு நீங்கள் அவங்க அளந்து பார்க்கணும். அதாவது இப்போ நான் வைக்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் அப்படியே அவங்களுக்கு வைக்கக்கூடாது. இது 36 இன்ச்சு மெஷர்மெண்ட்டத்தில் தானே இவங்க மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா நான் எடுத்தவங்களுக்கும் நீங்கள் தைக்க போகிறவங்களுக்கும் ஒன்றா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் எடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து 11 இன்ச்சு இருந்துச்சு, ஏன்னா அவங்க ஆள் கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால 11 இன்ச்சு இருக்குது. ஆனால் சில பேருக்கு 10 இன்ச்சே போதுமானது, 10 இன்ச்சே சரியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கை கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால நான் 11 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்களும் 11 இன்ச்சு வச்சுட்டு அவங்களுக்கு லூஸாக இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் வந்து ஷோல்டர்லேருந்து, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரில் இருந்து 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட கை அளக்கும்போது ஷோல்டரில் 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ கீழே 11 இன்ச்சு இறக்கத்தில் வச்சு நீங்கள் அளக்கும்போது அதில் 11 இன்ச்சு இருக்குது, 10 இன்ச்சு இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி
ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, அதாவது ஷார்ட்டான ஸ்லீவ், சின்ன ஸ்லீவுக்கு நம்ம அலப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த இடத்துல ஒரு 5 இன்ச்சு உயரம் வச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ சுற்றளவு வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த சுற்றளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் வந்து ஒரு 12 இன்ச் இருக்கும், கண்டிப்பாக 12 இன்ச் இருக்கும். இந்த 12 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த சுற்றளவு வச்சுருக்கோம் இல்லையா 12 இன்ச்சு, இந்த 12 இன்ச்சு அதாவது 6 இன்ச்சு, இதிலிருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் கூட்டினீங்கன்னா அந்த ஆம்கொலவு வந்துடும். அதாவது கீழே உள்ள சுற்றளவு அவங்க அளவு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்லீவோட ஒயர் 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எவ்வளோ சுற்றளவு வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணதுலேருந்து 1.5 இன்ச்சு கூட்டினீங்கன்னா இந்த ஆம்கொலவு வந்துடும். இப்போ இதை நம்ம 6 இன்ச்சு வச்சுருக்கோமா, அப்படியே நீங்கள் இங்கே வந்து 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த 7.5 இன்ச்சு வைக்கிறீங்க. இது வந்து நம்ம தோராயமாக நம்ம எடுக்கிறது, அதாவது ஒருத்தவங்களுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு சரியான அளவு தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தாமல் இருக்கும். அதை எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த 7.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்க, அதாவது கீழே சுற்றளவு கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோவோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்லீவோட ஒயர் 5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எவ்வளோ மார்க் வருது, அதாவது இந்த சுற்றுலா எவ்வளோ வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்லேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா இந்த ஆம்கொலவு வந்துடும். சரியா? அப்போது இந்த மார்க்லேருந்து 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். அந்த 3 இன்ச்சு வந்து இந்த மார்க்லேருந்து 3 இன்ச்சு பண்ணக்கூடாது, அப்போ இங்கே 4 இன்ச்சு நமக்கு அடிபட்டு போயிடும். அதனால் நீங்கள் கீழேருந்தே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்னா அப்போது இது வந்து 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறது. இங்கே 11 இன்ச்சு இருக்குன்னா இப்போ இங்கே 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்லையே இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். இதிலிருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கீங்க. அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த 1.5 இன்ச்சில் இருந்து அவ்வளோதான். மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து இது ரெண்டு கோட்டையும் இணைச்சிக்கோங்க. சென்ட்ரலில் ஒரு கோடு உள்ளே வருதுன்னு இப்போ பிரச்சனை இல்லை, அது நம்ம தைக்கும் போது நீங்கள் வளைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இது வந்து ஆம் குழல வந்துருச்சு கரெக்டாக. இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா, அதாவது 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம பேக்கில் எடுத்திருக்கிற அந்த ஆம்கோலும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் எக்ஸ்ட்ரா அவுட் இருக்கும், அதை நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோலுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குமோ அதையும் மடிச்சுக்கோங்க. ரெண்டையும் மடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கொலவில் வந்து கரெக்டாக இருக்கும். இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு சரியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த அளவு வைக்கும்போது இதோட இப்படி கூட இருக்கோ இல்லை இப்படி குறையாக இருந்துச்சுனாலோ, இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கு கனெக்ட் பண்ணி இந்த அளவை நீங்கள் நகட்டி வச்சுக்கோங்க. குறைக்கினாலும் குறைச்சிக்கலாம், கூட்டினாலும் கூட்டிக்கலாம். ஆனால் இந்த அளவு கூட இருக்குங்கிறதுனால இதை பெருசாகிக்கிறாதீங்க. பாடி பீஸில் கை வைக்கவே கூடாது, ஏன்னா நமக்கு ஆம்கொலவில் வந்து இது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷோல்டர் அளவு இந்த உயரத்துலேருந்து நம்ம எடுக்கணும்ல, இந்த ஆம்கொலவில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஆனால் இது தான் கரெக்டான அளவு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு ஆம்கொலவு வச்சும் நம்ம பார்க்கக்கூடாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சென்டரில் டாட் பிடிப்போம், அப்படிங்கும்போது அதில் வித்தியாசப்படும். அப்படிங்கும்போது அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆம்கோல் இருக்கும். இதை வச்சு நீங்கள் இந்த ஸ்லீவ் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இதில் நீங்கள் சென்ட்ரல் உள்ள மார்க் உள்ளடக்கி போகுதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான லூஸ் கிடைக்கும், ஏன்னா ஃபுல் ஸ்லீவ் போடும்போது கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், லூஸ் கேட்பாங்க. இல்லை ஃபுல் டைட் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணி உள்ளடக்கி கொண்டு வந்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக அந்த இடத்துல டைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு கை ஏறாது, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம போட முடியும். அப்போ தான் அந்த ஆம்கோல் ஏறும் அந்த நீளமான ஸ்லீவுக்கு. இல்லை நீங்கள் சில பேர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போடணும்னு நினைப்பாங்க, அப்படின்னும் போது நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட்டாகவே தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும்.
இவ்வளோ தான் மெஷர்மெண்ட். இந்த ஆம்கோலில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது, உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டியது கிடையாது. இதில் நீங்கள் நினச்ச மாதிரி கரெக்டாக செட் ஆகும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆம்கோல் குடஞ்சி எடுக்கிறது, அது வேறு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது சொன்னீங்க இல்லையா. அந்த ஆம்கோல் வந்து இங்கேருந்து ஒன்றரை வச்சு நீங்கள் விட்டுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக இங்கே கீழே அந்த நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கொண்டாந்து நிப்பாட்டிடணும். சென்டரில் முக்கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த முக்கால் இன்ச்சு மைனஸ் ஆகணும் அந்த இடத்துல, நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது முக்கால் இன்ச்சு இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல சுருக்கம் வரதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். எடுக்கிற பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு வர சுருக்கத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வெட்டுறது இங்கே கடைசி வரைக்கும் வெட்டிட்டிங்கன்னா இங்கே ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும், அது நிறைய குழப்பம் வந்துடும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம தொடவே கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் வந்து அப்படியே தான் இருக்கணும். அதே மாதிரி மேலே உள்ள கிளாத்தும் அப்படியே தான் இருக்கணும். நீங்கள் இங்கே வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா மேலே என்ன ஒன்றா கொஞ்சம் லைட்டாக தூக்கின மாதிரி தெரியும். அது நீங்கள் தையல் போடும்போது கரெக்டாக தைச்சா தான் உண்டு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அது ஒருத்தவங்க ஷோல்டரை பொறுத்து இருக்குது, அவங்களோட ஷோல்டர் வித்தியாசப்படும் போது கொஞ்சம் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறது பெட்ரு, அதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஸும் ஆகாது, கரெக்டாக செட் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஷேப் எடுக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக போட நினச்சிங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக அப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த வளைவையும் நீங்கள் குறைச்சி எடுத்துக்கலாம். அப்போம்போது உங்களுக்கு வந்து ஆம்கோல் கரெக்டாக செட் ஆகும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.